Hi friends, I am Ungal Vadivelu from Wisdom Learning Academy. In this video, we will see Centac 2022 and 2023 information. UG non-ed, objection window is closed. Objection window close on all, you have the dashboard login panni eppadi vande neenga vande corrections la panna mudiyum eppadi vande neenga vande ungalaudaiya new community certificate add panna mudiyum new residence certificate add panna mudiyum adudaiya complete information video la paakalam so video skip pannadhinga video full la paarenga kandipa informative ah irukum useful ah irukum video ku la poradhukku munadi nammudaiya new viewers nammudaiya videos and channels la first time paakringa kandipa nammudaiya channel subscribe pannikonga and bell icon press pannikonga appo dhaan naanga podra new video notification ungalku immediately vande kadaikum. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு சென்டெக் 2022 அண்ட் 23 பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ஷன் விண்டோ வந்து இப்ப க்ளோஸ் ஆயிருச்சு. ஆப்ஜெக்ஷன் விண்டோ க்ளோஸ் ஆனாலும் நீங்க வந்து கரெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க வந்து உங்க டேஷ்போர்ட் லாகின் பண்ணி எப்படி பண்ண முடியும் அதோடைய கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். சென்டெக் 2022 அண்ட் 23 பாத்தீங்கன்னா யூஜி நான் உடைய கரெக்ஷன் விண்டோ ஆப்ஜெக்ஷன் விண்டோ வந்து க்ளோஸ் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. அண்ட் க்ளோஸ் ஆன பிறகு நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் கேட்டீங்க, இப்போ வந்து எனக்கு வந்து கரெக்ஷன் பண்ணணும், நான் வந்து என்னுடைய நியூ ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட் ஆட் பண்ணணும், இல்லை என்னுடைய நியூ ரினியூ பண்ண கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆட் பண்ணணும், என்னுடைய இமெயில் ஐடி சேஞ்ச் பண்ணணும், இல்லை மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணணும், அந்த சேஞ்ச்லாம் பண்ண முடியுமா சொல்லிட்டு நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ண முடியும். அந்த சேஞ்சஸ் நம்ம எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் வந்து உங்கள் டேஷ்போர்ட் லாகின் பண்ணிக்கிங்க. உங்கள் டேஷ்போர்ட் லாகின் பண்ண உடனே நீங்கள் வந்து எந்த கோர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணீங்களோ அந்த கோர்ஸ் ஒரு டேஷ்போர்ட் காமிக்கும். சில பேருக்கு வந்து பார்த்தா ரெண்டு டேஷ்போர்டும் காமிக்கும் உங்களுக்கு. அது கீழே பாருங்கள் யுவர் அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும், உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. அண்ட் நான் சொன்ன மாதிரி ரெண்டு டேஷ்போர்ட்னா சில பேர் ரெண்டு டேஷ்போர்ட் இருக்கும், சில பேர் சிங்கிள் டேஷ்போர்ட் இருக்கும். அண்ட் கீழே பாருங்க, இதுதான் முக்கியமான விஷயம், இது கிரிவன்சஸ். இந்த ஆப்ஷன்ல தான் நீங்க போய் சேஞ்சஸ் பண்ண போறீங்க நீங்க. ஸோ இந்த கிரிவன்சஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்த பேஜ் வரும் உங்களுக்கு. இந்த பேஜ்ல பாருங்க கிரிவன்சஸ் ரிடர்சல் சிஸ்டம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் காமிக்கும், ஸ்டூடெண்ட் நேம் காமிக்கும், மொபைல் நம்பர் காமிக்கோங்க, உங்களுடைய இமெயில் ஐடி எங்க இருக்கோங்க. செலக்ட் கிரிவன்சஸ் டைப், இந்த டிராப் டவுன்ல பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கும். அண்ட் நீங்க என்ன ஆப்ஷன் சூஸ் பண்றீங்களோ அதோடைய சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் வந்து நீங்க அட்டாச் பண்ணுவோம் நீங்க. அண்ட் நீங்க என்ன அட்டாச் பண்றீங்களோ, ஏன் சேஞ்சஸ் பண்ண போறீங்க சொல்லிட்டு நீங்க வந்து உங்களுடைய கமெண்ட்ஸ் இங்கே கொடுக்கணும். நீங்கள் எல்லாம் கொடுத்த பிறகு கீழே வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். நீங்கள் இப்போ நம்ம வந்து டேட்டா ஃபில் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் வந்து உங்களுடைய செலக்ட் கிரிவன்சஸ் டைப், அதில் பார்த்தீங்கன்னா நேம் கரெக்ஷன் பண்ண முடியும் நீங்கள். மேபி உங்களுடைய இனிஷியல் தப்பாக இருக்குது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்கா, நீங்கள் பண்ணலாம். அதை நீங்கள் ஃபாதர் நேம் கரெக்ஷன் பண்ண முடியும் நீங்கள், உங்களுடைய இமெயில் ஐடி கரெக்ஷன் பண்ண முடியும் நீங்கள், உங்களுடைய மொபைல் நம்பர் மாற்றலாம் நீங்கள். அண்ட் அதர்ஸ் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த அதர்ஸ் ஆப்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ரினியூ பண்ண கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இல்லை உங்களுடைய ரினியூ பண்ண ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட், அப்படி இல்லைனா உங்களுடைய எம்எஸ்பி, உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியோடைய சர்டிஃபிகேட், ஸ்பெஷல் கேட்டகரியோடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் அட்டாச் பண்ண முடியுங்க. நீங்கள் அதை சூஸ் பண்ணிட்டு உங்களுடைய சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் வந்து நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி இங்கே வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும். நீங்கள் அட்டாச் பண்ண பிறகு நீங்கள் சப்மிட்டை கொடுக்கணும். நீங்கள் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் ரெண்டு ஃபைல் ஆட் பண்ணணும், நீங்கள் வந்து நியூ ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட் ஆட் பண்ணணும், நியூ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆட் பண்ணணும், நீங்கள் ரெண்டு தடவை வந்து சப்மிட் பண்ணணும். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அதர் சூஸ் பண்ணி உங்களுடைய நியூ ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட் ஆட் பண்ணிடுங்க. நீங்கள் ஆட் பண்ணிட்டு சப்மிட்டை கொடுங்க. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் அகைன் சேம் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணிட்டு பிறகு அதர்ஸ் சூஸ் பண்ணி அகைன் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் ஃபைல் கொடுத்து உங்களுடைய கம்யூனிட்டி ஃபைல் செலக்ட் பண்ணிட்டு அகைன் சப்மிட் கொடுங்க. ஸோ ரெண்டு தடவை வந்து நீங்கள் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் எந்த கரெக்ஷன் பண்ணுறீங்களோ அந்த கரெக்ஷனுக்கு ஒரு தடவை சப்மிட் பண்ணுவோம். நீங்கள் ரெண்டு கரெக்ஷனாக ரெண்டு தடவை சப்மிட் பண்ணணும். நீங்கள் அண்ட் மூணு கரெக்ஷனாக நீங்கள் மூணு தடவை சப்மிட் பண்ணணும். நீங்கள் சப்மிட் கொடுத்தா நெக்ஸ்ட் பேஜ் வரும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம கமெண்ட்ஸ் எப்படி ஆட் பண்ணணும் சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு கமெண்ட்ஸ் கேப்சர் பண்ணியிருக்கேன். அந்த கமெண்ட்ஸ் பாருங்கள், நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. Dear sir, I am உங்களுடைய நேம் போட்டுக்கானுங்க. During the online application filling, I have attached my old residency proof as my residency proof. Since I have applied for new residency certificate in VA office, now I have received my new certificate from VA office. So kindly accept my new residency certificate as my residency proof and also please do update the same in Centac records too. Regards போட்டு உங்கள் நேம் போட்டுக்கானுங்க. இந்த கமெண்ட்ஸ் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம். மேபி நீங்கள் ஸ்லைட்டாக மாற்றணும், நீங்கள் மாற்றிக்கலாம் நீங்கள், சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, நீங்க அந்த வந்து சப்மிட் கொடுத்த பிறகு உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து கீழே பாத்தீங்கன்னா வியூ ஆல் கிரிவன்சஸ், அந்த கிரிவன்சஸ்ல வந்து உங்களுடைய சப்மிட் பண்ண நீங்க வந்து அந்த கமெண்ட் வந்து கேப்சர் ஆயிடும் உங்களுக்கு. நீங்க சப்மிட் பண்ண உடனே மேல பாருங்க யுவர் கிரிவன்சஸ் ஹாஸ் பின் சப்மிட்டட் சக்சஸ்ஃபுல்லி, இந்த மெசேஜ் கண்டிப்பா உங்களுக்கு வரும் உங்களுக்கு. அந்த மெசேஜ் கீழே பாருங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து நீங்க கொடுத்த கமெண்ட்ஸ் அப்படியே கேப்சர் ஆயிடும் உங்களுக்கு. அதே மாதிரி ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னா பெண்டிங்னு காமிக்கும். இனிஷியலா நீங்க சப்மிட் பண்ணும்போது நீங்க எந்த டேட் சப்மிட் பண்ணியோ அந்த டேட் உங்களுக்கு காமிக்கும் உங்களுக்கு. நீங்கள் மேபி ஒன் டூ டேஸ்க்கு அப்புறம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே பெண்டிங் இருக்க ஸ்டேட்டஸ் வந்து சக்ஸஸ்னு வரும் உங்களுக்கு. சென்டெக் உடைய ஆப்ஜெக்ஷன் விண்டோ க்ளோஸ் ஆனாலும் நீங்கள் வந்து இப்போ கிரிவன்சஸ் டேஷ்போர்டில் போய் கிரிவன்சஸ் யூஸ் பண்ணி நீங்கள் சில கரெக்ஷன்ஸ்லாம் பண்ண முடியும், சில டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ண முடியும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவிட்டி வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்குள்ளே பண்ணணும். நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு அப்புறம் நீங்கள் எந்த சேஞ்சஸ் பண்ணாலும் கண்டிப்பாக சிஸ்டமில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது, சிஸ்டமில் வந்து அக்செப்டும் பண்ண மாட்டாங்க, சென்டெக்லையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால வந்து உங்க கரெக்ஷன் இருந்தா இருந்தால் இப்போ ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய பேருக்கு வந்து கரெக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகுது அண்ட் கரெக்ஷன் சக்சஸ்ஃபுல்லாக வந்து கேப்சரும் ஆகுது. ஸோ அதனால வந்து உங்களுக்கு என்ன கரெக்ஷன்ஸ் இருந்தால் இப்போ இமீடியட்டாக வந்து நீங்கள் டேஷ்போர்ட் லாகின் பண்ணி கிரிவன்சஸ் யூஸ் பண்ணி கரெக்ஷன் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க.
சப்போஸ் ஸ்டில் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது இல்லை கிளாரிஃபிகேஷன் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள், டெஃபினெட்டாக உங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். இதே மாதிரி வேணால் புது அப்டேட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து நீங்கள் பேஷன்ஸாக வாட்ச் பண்ணுறது மிக்க நன்றி.